1989 சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதாவிற்கு ஒரு மிக மோசமான சம்பவம் நடைபெற்றது. அன்றைய காலங்களில் நாளிதழ்கள் மற்றும் வார இதழ்கள் அனைத்திலும் அந்த புகைப்படங்களும் வெளியாகியது. இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு ஸ்டாலின் இந்த குற்றங்களை மறைத்து அவர் வகிக்கும் பதவிக்கு அழகில்லாத முறையில் பேசுவது தவறான ஒரு விடயம் என்று கடுமையாக விமர்சித்திருக்கின்றாராம் டிடிவி திலகரன். குறிப்பாக ஜெயலலிதாவை பொறுத்தவரையிலே 1989 அவர் மீதான பாலியல் தாக்குதல் சட்டசபையில் வைத்தே நடத்தப்பட்டது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இந்த நிலையில் தான் இது தொடர்பில் இன்னும் ஒரு விடயமும் வந்திருக்கின்றது. அதாவது, இந்த குற்றத்தை இதுவரை காலத்திற்கும் எந்த ஒரு மூத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் கூட மறுத்ததில்லை. ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்த வரையில் மு.க. ஸ்டாலின் உட்பட எவரொருவரும், ஏன் அவருடைய தந்தை மறைந்த திரு கருணாநிதி கூட இந்த சம்பவத்தை மறுத்தது இல்லை. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இல்லாத சமயத்தில் இந்த சம்பவங்கள் நடக்கவே இல்லை என்பது போல தற்போது ஸ்டாலின் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருப்பது வன்மையான கண்டனங்களுக்கு உரியது என்று கருத்தை வெளியிட்டிருக்கின்றாராம் டிடிவி தினகரன்.